இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் நிகழ்த்தும் பன்னாட்டு அளவிலான இணைய வழி நிகழ்வு தும்பை ஆய்வுக்களம் நிகழ்வு 160 இனிதே துவங்குகின்றது. நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை நல்கிட வருமாறு முதுகலை தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வண்ணையா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழரசன், நானே பேசுறேன் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை நிகழ்த்தக்கூடிய இணையவழி நிகழ்வு தும்பை ஆய்வுக்களம் 160 நிகழ்வு. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நலதுறு ஆய்வாளராக சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நூலகர் ஆய்வாளர் மதிப்புமிகு வெங்கையா முருகன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் அறிந்த ஒரு நல்ல ஆய்வாளர் என்றுதான் அவரை சுட்ட வேண்டும். சென்னை பல்கலைக்கழகத்திலே நாங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக புத்தொழி பயிற்சியினை மேற்கொண்ட நானும் பேராசிரியர் தமிழரசி அவர்களும் அந்த புத்தொழி பயிற்சியில் கலந்து கொண்ட பொழுது ஐயா அவர்கள் பேசிய தலைப்பு சிவகாசி காலண்டர் ஓவியம். பெரிய ஆச்சரியமா இருந்தது. சிவகாசி காலண்டர் ஓவியங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறா? கொண்டையராஜு என்கின்ற ஒரு பெரிய ஓவிய பரம்பரையை குறித்தும் அவர்கள் வாயிலாக சிவகாசியினுடைய அந்த காலண்டர் துறை எப்படி வளர்ச்சி அச்சுத்துறையில் இருக்கக்கூடிய அந்த காலண்டர் எப்படி வளர்ச்சி பெற்றது என்பதெல்லாம் அழகாக பேசினார். என்ன சொல்றது, ஒவ்வொரு களம் களத்திலே சென்று ஆய்வு செய்து அந்த கொண்டையராஜினுடைய அரிய பணிகளை எல்லாம் வெளிப்படுத்தி பேசினார். அதுதான் நாங்கள் கேட்ட முதல் கள ஆய்வாளர். சிவகாசி குறித்து நாம் மீண்டும் ஒரு வரலாற்று பார்வையோடு ஒரு ஓவியரை மீட்டு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்தது. அடுத்து மறுநாள் ஒரு நிகழ்விலே சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் புலம்பெயர்ந்து வடபகுதியிலே இருக்கக்கூடிய பழமுடிகளாக எப்படி வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய அந்த சிறிய யாழ், அதையெல்லாம் வீடியோவோடு காணொளி பதிவோடு அவர்கள் பேசிய விதம் அனைவரையும் ஈர்த்தது. ஓ, தமிழ் படித்த நமக்கெல்லாம் பாடல்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சங்க இலக்கிய பாடல்கள் என்பதை குறித்து தெரிவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. ரெங்கையா முருகன் என்று சொன்னாலே இந்தியாவில் கால்படாத இடங்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியாவினுடைய மலைகள், ஆறுகள், சமவெளி பகுதிகள், பாலைவன பகுதிகள், எல்லா பகுதிகளிலும் அவர் இந்தியா முழுவதும் சென்று பழங்குடியினர் வசித்து வாழ்ந்து அவர்களுடைய இசை, நடனம், உணவு, கலாச்சாரம், மொழி என பல்வேறு தளங்களிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு பெருமகனார். அவருடைய அனுபவங்கள் நிழல் பாதை நூல் இது. இதன் அடிப்படையிலே அவர் அனுபவங்கள் நிழல் என்ற நூலை இந்திய தளத்திலே வித்தியாசமாக பண்பாட்டு அடிப்படையிலே பதிவு செய்திருக்கின்றார். 2011 சிறந்த மானுடவியல் நூலாக இந்த நூல் தேர்வு பெற்று மாநில அரசினுடைய விருதை பெற்றிருக்கிறது. மேனாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களினுடைய கரங்களால் அந்த பரிசினை பெற்றிருக்கின்றார். இந்த நூல் அனுபவங்கள் நிழல் பாதை என்று அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த பண்பாட்டு மானுடவியல் சார்ந்த இந்த நூல் ஆனந்த விகடன் விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, பெரியார் திட புத்தக விருது, பீமா இலக்கிய விருது போன்ற பல்வேறு விருதுகளை அவர் பெற்று தந்திருக்கின்றது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய உழைப்பையும் நாம் நினைந்து பார்க்க வேண்டும். 1870 சென்னையில் இருக்கக்கூடிய கிறித்தவ கல்லூரி அந்த அவர்களினுடைய ஆண்டு மலரிலே தோட்டக்காடு ராமகிருஷ்ண பிள்ளை என்பவர் எழுதி இருந்த லைஃப் இன் ஆன் இந்தியன் வில்லேஜ் என்ற ஒரு கட்டுரையை தொகுத்து ஒரு இந்திய கிராமம் என்ற நூலினை பதிப்பித்தவர். 1908 வவுசியை கைது செய்த பிறகு வவுசியை குறித்து ஜீவிய சரித்திர நூலினை லண்டன் பிரிட்டிஷ் இந்திய நூலகத்தில் கண்டறிந்து 113 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த அரிய செய்தியை பதிப்பித்து வெளியிட்ட ஒரு நல்ல ஆய்வாளர். வவுசியை குறித்த ஆய்வாளர் யார் என்று தமிழகம் முழுவதும் கேட்டால் இவரை நோக்கி அனைவரும் சுட்டுவார்கள். வவுசியின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். வவுசியை என்னிடம் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெரியவர் பெரியவர் என்றுதான் கூறுவார். எங்களுடைய குன்னூர் கிராமத்திற்கு கூட வந்திருக்கிறார் என்று ஒரு முறை கூறினார். அன்னார் அவர்கள் சென்னையிலே பணிபுரிந்தால் கூட அவருடைய ஊர் நம் பகுதியை சார்ந்தது, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய குன்னூர் பகுதியை சார்ந்தவர். வவுசி எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறாராம், என் சிறுவயதாக இருந்தேனாம் என்றெல்லாம் அவரை குறித்து பெரும் மதிப்புடன் பேசுவர். சில
வாவுசி, நமக்கு தெரிந்த வாவுசி, கப்பலோட்டிய தமிழன், பாரதியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர், கோரலாலை வேலை நிறுத்தம், சில தளங்கள் மட்டுமே தெரியும், ஆனால் அவர் ஒரு பெரிய ஆய்வாளர் என்பதால் பல்வேறு தமிழ் இலக்கிய ஆளுமைகளோடு தொடர்பு கொண்டிருந்த அந்த தொடர்புகளை குறித்தெல்லாம் ஆய்வு செய்து வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்மிடையே இப்பொழுது உரையாற்ற இருக்கின்றார். எனவே இந்த ஆய்வாளர்களினுடைய கருத்து என்பதும் அவர்களினுடைய அந்த தேடுதல் என்பதும் நமக்கு மிகப்பெரிய பயனை இந்த தும்பை ஆய்வுக்களத்திலே தரும் என்றே நான் நினைக்கின்றேன். கடந்த 2 ஆண்டுகளாக நாங்களும் அவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய நிறுவனர் ஐயனடார் குறித்து ஒரு நூலினை எழுதுவதற்காக அவரிடம் கேட்டோம். அதற்கு இசைவு தெரிவித்து அந்த பணி கொண்டிருக்கிறது. சில இடங்களுக்கு நாங்கள் களத்திற்கு அவரோடு செல்லக்கூடிய அனுபவம் கிடைத்தது. எப்படி ஒரு இடத்தில் சென்று கள ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் அவரோடு சென்ற பொழுது அவருடைய தேடலும் கூர்மையான பார்வையும் மதிநுட்பமும் உரையாடல் செய்கின்ற விதமும் அதை குறித்து முன்னமே தயாரித்து அதை எப்படி நாம் அவருக்கு ஒருவரிடமிருந்து ஒரு செய்தி எப்படி வரவழைக்க வேண்டும் என்கின்ற அந்த அந்த கூர்த்த மதியும் வாய்ந்தவர் தான் ஆய்வாளர் ரங்கையா முருகன் அவர்கள். நாமும் அவரோடு நிறைய களத்திற்கு சென்றால் மிகப்பெரிய ஆய்வாளராக வர முடியும் என்பது திண்ணம் என்று அன்னார் அவர்கள் நம்மிடையே வாவுசியை குறித்து வாவுசியினுடனான தமிழ் ஆளுமைகளினுடனான அந்த சந்திப்பையும் அவர்களுக்கு இடையேயானிருக்கின்றார்கள். அன்னார் அவர்களை நாங்கள் கல்லூரியின் சார்பாக தமிழ்துறையின் சார்பாக அறிமுகம் செய்வதில் நான் விரும்ப வெற்றி அடைகின்றேன். வருகையா உங்களுடைய வணக்கம். நல்ல வரவேற்புரை மற்றும் சிறப்பு விருந்தினர் குறித்தான அறிமுக உரை ஆற்றி சிறப்பித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவன ஆய்வாளர், நூலகர் என பன்முக ஆளுமை கொண்ட திரு ரங்கையா முருகன் ஐயா அவர்களை வாவுசியும் தமிழ் ஆளுமைகளும் என்னும் தலைப்பில் ஆய்வுரை வழங்கிட வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நல்லா கேக்குதா மேடம்? அனைவருக்கும் வணக்கம். தும்பை ஆய்வுக்களம் 160வது ஆய்வு கருத்தரங்கில் இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அருள்மொழி அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான கல்லூரி விருதுநகர் பகுதிகளில், குறிப்பா சொல்ல போனோம்னா இன்னைக்கு பேச வேண்டிய பெரியவர் வாவுசிக்கும் ஐயனாட அவருடைய தொழில் முறை, அதாவது ஆக்சுவலாக சுதேசிய கான்செப்ட், அது காந்திய பின்புலத்தில் இருந்ததுனால தான் ஒரு எந்திர பின்புல வந்த சமயத்துலேயும் வந்து அந்த மக்களுக்கு வந்து அனைத்து பேருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அது சுதேசிய கான்செப்டோட அந்த பாலிசியில் தான் அவர் வந்து கொண்டு போனார். அதனால் இந்த கல்லூரியில் அந்த அவர் நினச்ச வவுசி நினச்ச அந்த சுதேசி கான்செப்டு நடைமுறையில் தொழில் முறையில் கொண்டு வந்தவர் ஐயனாடர் ஐயா அவர்கள். அவர் அந்த கல்லூரியில் வவுசி குறித்து பேசுவதற்கு நல்லதொரு அறிமுகம் கொடுத்து பெரிய அளவில் பேசினாங்க அருள்மொழி அம்மா மேடம். அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் பொதுவாக செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் இப்படி ரெண்டு அடைமொழியில் தான் நம்ம அவரை வந்து நம்ம வச்சு பார்த்துருக்கோம். ஆனால் அவர் மிகச்சிறந்த படைப்பிலக்கியவாதி, உரையாசிரியர், மொழிபெயர்ப்பாசிரியர், மேடைத்தமிழ் பேச்சாளர், கலைச்சொல் வல்லுநர் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி ஒரு பல்துறை வித்தகராக அவரை இருந்தார். அவருக்கு வந்து மெயினாக வந்து அவருடைய காலத்தில் வந்து கல்வி அறியாமை வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது. நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது 95% ஆட்களுக்கு அது தெரியாது. காரணம் என்ன? கல்வி அறிவு இல்லை. வெள்ளக்காரன் என்னென்னத்தையும் எவ்வளோ சுரண்டி போகிறாங்கிற எந்த வித உணர்வும் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாமர மக்களுக்கு அரசியல் அறிவை போட்டுன்னு நினைக்கிறது. அந்த அரசியல் அறிவை எப்படி போட்டுன்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் காங்கிரஸில் ஃபுல்லாக இந்த மேல்தட்டு மக்கள் தான் இருப்பாங்க. அவங்க வந்து விண்டர் சீசன் சம்மர் சீசன் சொல்லிட்டு அந்த பீரியடில் கூட்டிகிட்டு ஆங்கிலத்திலேயே உரையாடிட்டு எங்களுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்து, மனு எழுதி கொடுத்து எங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தா நல்லது அப்படிங்கிற காலகட்டத்தில், நம்ம நாட்டில் நம்ம எதுக்கடா எழுதி கொடுக்கணும், இங்கே என்ன நடக்குது, கொள்ள கொள்ளையாக சொல்ல செல்வங்களை கொள்ள கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்களே, இது ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு அரசியல் அறிவை வந்து தமிழ் வழி மூலமாக கொடுத்த முதன்மையான
ஆள் பெரியவர் வவுசி. ஏன் தமிழ் மூலம் கொடுக்கணும், அதுக்கு முன்னால் தமிழ் மூலம் கொடுக்கலையா? இல்லாத நேரத்தில் இவர் தமிழ் மூலமாக கொடுக்கறத வந்து ஆரம்பித்து வச்சவர் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் தான் முதன் முதலாக ஒரு மேடை சொற்பொழிவுனால முதல்ல ஒரு வினாவிடை மாதிரி பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருவார், அவங்களுக்கு கேள்வி வைக்க சொல்வார், கேள்வி வைக்க சொல்லி அதுக்கு வந்து பதில் சொல்வார். அப்பனாத்தான் அந்த இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த மேடை கலாச்சாரத்தை இவர் வந்து பெரு அளவில் கொண்டு போகிறார். சாதாரண மக்களை, பாமர மக்கள்கிட்ட அவங்க லாங்குவேஜில் இறங்கி அவங்க ஊர்களில் பேசுவாங்களா வட்டார வழக்கு, அந்த வட்டார வழக்கில் தமிழில் பேசி அரசியல் அறிவியை புகட்டுறதுனால தான் இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத ஒரு உணர்வு, தூங்கு மூஞ்சி மாகாணம் என்று அழைக்கப்பட்ட மெட்ராஸ் பிரசிடென்சியில் பர்டிகுலராக திருநெல்வேலி தூத்துக்குடி ஏரியாவில் மட்டும் மிகப்பெரிய எழுச்சி உருவாச்சு. அந்த எழுச்சி உருவானதுனால சுதேசி யோட கொள்கை வந்து இந்தியா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டாக இந்தியா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் சொல்லப்பட்டது என்னென்னா, இந்தியாவில் மெட்ராஸ் பிரசிடென்சி சென்னை மாகாணத்தில் திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலும் மட்டும்தான் சுதேசிய உணர்வு பொங்கி எழுகிறது அப்படிங்கிற ரிப்போர்ட் அவங்களுக்கு போகுது. அப்போ ஆர்தர் லாலி கவர்னர், சென்னை கவர்னர், அவருக்கு இது எப்படி இது நடக்குதுன்னு காரணம், அதுக்கு காரணம் வவுசி. இந்த வவுசிங்கிற வாழ் எதை வச்சு பண்ணுறேன்னா, அவர் பாமர தமிழில் பேசுகிறார். இப்போ அதுதான் பாமர தமிழ் பேசுகிறாங்க. எப்படின்னா ஒரு இப்படி தான் பேசுவார், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நம்ம ஊகிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து மற்றவங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி ஆவணப்படுத்த மாதிரி இவருக்கு வந்து ஆவணப்படுத்த முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆஸ் கொலை வழக்கு நடந்த பிறகு இவர் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இவரோட தொடர்பு கொண்டவங்க எல்லாருமே நாளைக்கு நமக்கு சிக்கல் வந்து சொல்லி அழிச்சதுனால நமக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த இதை பற்றி அவர் எப்படி பேசியிருப்பார், இப்போ நீங்கள் பாருங்கள், அவர் காலகட்டத்தில் உள்ள காந்திக்கு நேருக்கு எல்லாத்துக்குமே தூப்பு தூப்பாக வரும், அவங்களுக்குலாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இவருக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான். இன்றைக்கி வெங்கடாச்சலபதி அவர்கள் வந்து சுதேசி ஸ்டீம் ஒரு புக்கள் இருக்காங்கன்னா அவரை எதை வச்சுருந்தேன்னா சிஐடி ரிப்போர்ட்ஸு, போலீஸ் ரிப்போர்ட்ஸு, இப்போ ரகசிய அறிக்கை, அதை வச்சு தான் இன்றைக்கி வரலாறு அவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா அந்த எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் இல்லை அந்த இது. அப்போம்போது இந்த தமிழில் எப்படி அவர் முறைப்படுத்துகிறான்னா மூணு வழியில் கொண்டு போகிறாரு. ஆங்கிலேய முதலாளிகளை எதிர்த்து, ஆங்கிலேய கம்பெனியை எதிர்த்து, ஆங்கிலேய நிர்வாகத்தை எதிர்த்து. இந்த மூணுலேயும் வந்து அவங்களுக்கு புரிகிற தமிழ், அப்போ ஆங்கிலேய முதலாளிகளை எதிர்த்துனா கோரமில் போராட்டம், இப்போ கோரமில் போராட்டம் மில் போராட்டத்துடைய உணர்வு வளர்ந்து மக்கள்கிட்ட வந்து அவங்க லாங்குவேஜில் பேசுவார், புரிய வைப்பார். ஒரு பக்கம் கப்பல் கம்பெனி, ஆங்கிலேய கம்பெனிகளுக்கு எதிராக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன், ஒரு பக்கம் இவங்க ஆங்கிலேய நிர்வாகத்தை எதிர்த்து சென்னை ஜனசங்கம்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதில் வந்து பாமர ஜனங்களுக்கு வந்து அரசியல் அறிவுப்படுத்துறது. இந்த மும்முனை போராட்டத்தை வந்து இந்தியாவில் அந்த காலத்தில் வந்து தாய்மொழியில் கொண்டு போய் அழகாக கொண்டு போய் சேர்த்தாரு. அதனால அவருடைய வழக்கில் வந்து தமிழில் பேசுவது பெரும் குற்றம்னே சொல்லி சார்ஜ் ரெக்கார்டாயிருக்குன்னா பார்த்துங்க, வேறு எந்த தலைவருக்கு இந்தியாவில் அப்படி தாய்மொழியில் பேசுனது வந்து பெரும் குற்றம்னு சொல்லப்படலை. அப்போ அவர் தமிழ் வந்து எப்பேற்பட்ட ஆட்களை வந்து எப்படி உசுப்பி எழுப்பியிருக்குன்னா, சாதாரண மக்கள் உசுப்பி எழுப்பியிருக்கு, பாட்டாளி மக்களை உசுப்பி எழுப்பியிருக்குன்னா அதுக்கு பயன்படுத்தின இது தமிழ். அந்த தமிழ் வந்து அவங்க இந்த ஜீவி சரித்திரத்தை, முதல் ஜீவி சரித்திரம் சொல்கிறாங்க, அவர் ஆங்கிலத்தை விட தமிழை வந்து ரொம்பவே நம்பினார். நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து தொடர்ந்து வந்து சங்க இலக்கியத்திலேருந்து எல்லாத்தையுமே படிச்சிருக்கிறாரு. ஆகவே அதன் மூலமாக அவருக்கு வந்து தமிழ் அறிஞர்களோட உறவு வந்து அவருக்கு தொடர்ந்து இருந்திருக்கு. அந்த இதில் அவர் வந்து தொல்காப்பியத்தை யார் மூலமாக படிச்சிருக்காருன்னா அரசஞ்சன்மனார் மூலம் படித்ததாக தன்னோட சுயசரிதில் சொல்கிறாரு. அதை எப்படி சொல்கிறாருன்னா, அதாவது தொல்காப்பியம்னு சொல்லுயிர் நூலினை நல் காப்பியமென நான் மனம் கொண்டு முறைமையில் உரையோடு மொழியை செய்து நிறைவுற கேட்க நினைத்து சோழவந்தன் சண்முகவாணனை கண்டேன். அரசன் சன்மனார் மாதிரி ஒரு அறிவாளி இங்கே பார்க்க முடியாது. அவ்வளவு அதன் ஊசியிலும் நுண்ணிய நுட்பமான மதியுடையவர் வந்து அரசன் சன்மனார். அவர் தொல்காப்பியத்துக்கும் திருக்குறளுக்கும் உரை கண்டவர். தொல்காப்பிய பாயிர விரித்தில் அவருடைய ஆய்வு வந்து மிக மிக நுட்பமான ஆய்வு. சிவஞான யோகி வே அவருடைய இது கருத்தே தப்புஞ்சல் நக்கீரர் மாதிரி எரிஞ்சு விழுந்தாருன்னா அப்பேற்பட்ட ஆள்கிட்ட இவர் வந்து
தொல்காப்பியம் படிச்சிருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த இதை. அந்த அதே மாதிரி கோயில்பட்டியில 1905 திருவிடர் கழகம்னு ஒருத்தர் ஆரம்பிச்சார். அவர் யாருனா விருதை சிவஞான யோகி. இந்த விருதை சிவஞான யோகி அப்போ வந்து தமிழும் சிவநெறியும்னு சொல்லிட்டு ஒரு உரை கொடுப்பார் தொடர்ந்து. அந்த உரைக்கு வந்து பொதுவாக வந்து அந்த காலத்தில் பிரசங்கம் பிரசங்கம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து எல்லாத்தையும் தமிழ் படுத்தி தான் பேசுவார். பிரசங்கங்கிறது முத முதல்ல பெருஞ்சொல், உரையை வந்து பெருஞ்சொல் அந்த வார்த்தை காயின் பண்ணவர் விருதை சிவஞான யோகி. அந்த விருதை சிவஞான யோகியோடு இவர் தொடர்பு கொண்டவர். அந்த விருதை சிவஞான யோகியோட தொடர்பு கொள்வதனால தான் அவர் 1927 வாவுசி சேலம் மாநாட்டில் பேசும்போது முத முதல்ல தமிழுக்கு ஒரு சர்வகலாசாலை வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை பேசினார். இன்னைக்கு தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டிக்கு அந்த மாதிரி ஒரு சர்வகலாசாலை வேணும்னு முத முதல்ல குரல் கொடுத்தவர் எப்ப 1927 வாவுசி. அதே மாதிரி அவர் வந்து சித்த வைத்திய இருக்கலாம், அந்த சித்த வைத்திய நூல்களை ஃபுல்லாக செய்யலேருந்து உரைநடையில மாற்றணும், அதுக்கு வந்து அரசாங்கத்தை உதவியோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சவர் அந்த இதை. அதுக்கு வந்து அவர் கூட இருந்த ஈம சுப்பிரமணிய பிள்ளை, ஈம சுப்பிரமணிய பிள்ளை வந்து சந்திரசேகர பாவலங்கிற புனை பெயரில் வந்து அந்த காலத்தில் இருந்த குடியரசில் வந்து தொடர்ந்து ராமாயணத்தை பற்றி இது பண்ணி எழுதினவர், கண்டம் பண்ணி எழுதினவர் அவர். அந்த ஈம சுப்பிரமணிய பிள்ளையை வந்து தனக்கு துணையாக வச்சுக்கிட்டு அவர் திருக்குறளுடைய உரையெல்லாம் ப்ரூஃப் பார்க்கறதுக்கெல்லாம் அவரை பயன்படுத்தியிருக்காருன்னு அந்த இவரை பயன்படுத்தியிருக்காரு நம்ம ஈம சுப்பிரமணியில். ஈம சுப்பிரமணிய பிள்ளைக்கு ஒரு லெட்டரில் அவர் எழுதுறாரு, தம்பியுடையான் படைக்கி அஞ்சான், தம்பி நீ வந்து சொல்லிட்ட என்னோட இதில் வந்து திருக்குறள் விருத்தி வரை இவ்வளோ இது நல்லாயிருக்கா, நான் இனிமேல் துணிஞ்சு விளையாடுவேன் அப்படின்றாருன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் இந்த ஈம சுப்பிரமணிய பிள்ளையோட ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார் தெரிய வருது அவருடைய இதில். அதே மாதிரி அந்த அவர் நம்ம வையாபுரி பிள்ளை, வையாபுரி பிள்ளையோட தொடர்பு அவருக்கு எப்படி ஏற்படுதுன்னா அவர் ஆக்சுவலாக ஒரு நாள் டிகேசி வீட்டில் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு திருக்குறள் பரிமையிலகிற உரையில் வந்து. அது வந்து ஒரு ஆரிய நோக்கோட தான் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது, நம்ம தமிழ் பண்பாட்டோட இதில் இல்லை, இந்தந்த இடத்துலலாம் இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உள்ள ஆவேசத்தோடு பேசிட்டு இருக்கிறாரு. அந்த அந்த அன்னைக்கு வந்து தச்சையில் வந்து வையாபுரி பிள்ளை வராரு. வையாபுரி பிள்ளை பக்குவமாக அவர்கிட்ட சொல்கிறாரு, இல்லை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது பரிமையிலகரை. அந்த அவர் சொன்ன விதம் வையாபுரி பண்ண அந்த அவனுடைய நடைமுறை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. குரு எப்பவுமே வேகம் தானே, வேகத்தில் என்னதுனாலும் பேசுவார். ஆனால் இருந்தாலும் வையாபுரி பிள்ளைய அதுக்கடுத்து அவர் தன்னுடைய பதிப்பு பணிக்கு வந்து அவரை தொல்காப்பியத்தோட பதிப்பு பணியில் பார்த்தீங்கன்னா வையாபுரி பிள்ளைய பேரையும் சேர்த்து தான் அவர் போட்டிருப்பார். அவர் சொல்கிறாரு, நான் பேரளவில் தான் இதை பண்ணினே இருந்தாலும் இதற்கு முழு அளவில் எனக்கு பண்ணது வந்து வையாபுரி பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக வந்து வையாபுரி பிள்ளைக்கு இணையாசிரியர் போட்டு தான் தொல்காப்பியத்தை வந்து பதிச்சிருப்பார். அந்த இதில் ஒரு தடவை வந்து அவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து வேலைக்கு தேடுற வேலைக்கு அப்ளை பண்ணுறாரு. அப்போ வேலைக்கு அப்ளை பண்ணும்போது இதுக்கு அவருக்கு அப்போ உள்ள கான்டெக்ட்ல வந்து தெரிய வருது வையாபுரி பிள்ளை வந்து இதை அப்ளை பண்ணுறாரு பொழுதுக்குன்னு தெரிஞ்சுட்டு. அப்புறம் அந்த உடனடியாக அவருக்கான அந்த உரை நூல், இவங்க பதிப்பிக்கிற உரை நூல் வந்து அவரை கூப்பிட்டு கொடுத்து இதை நீ வந்து நேர்காணல் வரும்போது இன்டர்வியூ வரும்போது இதை பயன்படுத்திக்கோ அப்படின்றாரு. இவருக்கு தெரியுது இது கொடுத்தா நாளைக்கு அவருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வையாபுரி பிள்ளை தன் நன்றி அறிதலோடு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த நூலை கொடுத்து ஏன்னா நேரானால் போனதுனால எனக்கு அந்த வேலையும் கிடைச்சது அப்படின்னா அவருடைய அந்த தன்மையை எப்படின்னு பார்த்துங்க. அந்த இதை ரெண்டாவது வாவுசி எப்படி மேடையில் பேசுவார் அப்படிங்கிறத வந்து சித்திரத்தை வந்து நம்ம வந்து நம்ம வையாபுரி பிள்ளை சொல்கிறத வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க நம்மளால் ஓரளவுக்கு இனம் கண்டுக்க பண்ண முடியும். ஏன்னா அவர் சம்மந்தப்பட்ட ஆவணம் இல்லாதனால அவர் கூட்டத்தில் எப்படி பேசுவார் என்ற மாதிரியான உருவத்தில் இருப்பார். அவருடைய அவர் சொல்வார், குட்டையான உருவம், உருண்ட முகம், கருப்பு மேனி, இவர் போய் என்னத்தை பேச போகிறான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் பேசின விதம் வந்து எளிய மக்களை அப்படியே டைரெக்டாக போய் டச் பண்ணுற மாதிரி கருத்துக்களை ஆழ்ந்து அகன்று அழகா அந்த எவிடன்ஸோட வச்சு பேசும்போது நமக்கே வந்து அவ்வளவு சிறப்பா அந்த இது இருந்துச்சு அப்படி பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற இதை வச்சுதான் நமக்கு இன்னைக்கு நமக்கு இப்படித்தான் பேசியிருப்பாரு அப்படிங்கிறது அவரு நேரடியா கேட்ட இதை வந்து நமக்கு பதிவு பண்றாரு. அதே மாதிரி அப்ப வரகவி சுப்பிரமணிய பாரதின்னு சொல்லி அடிக்கடி இவர் வந்து பெரம்பூர் வீட்டுல தங்கும்போது இவர் போய் பார்த்துக்கிறாரு. வரகவி சுப்பிரமணிய பாரதி வந்து பாலபாரதம்
அப்புறம் அந்த இவர் வெங்கட்ரமணி நடத்தின பத்திரிகை, தேசபக்தன், இந்த மாதிரி வெவ்வேறு பத்திரிகையில ஒர்க் பண்ணவர் அவர். சுப்பிரமணிய பாரதி மாதிரி, வரகவி சுப்பிரமணிய பாரதி. இந்த வரகவி சுப்பிரமணிய பாரதி ஒரு தடவை பெரம்பூர்ல வரும்போது இவரை பார்த்துருக்காரு. நம்ம திருமண செல்வக்கேசராய முதலியார், திருமண செல்வக்கேசராய முதலியார் வீட்டு பக்கத்துல தான் அவர் பெரம்பூர்ல வந்து வஉசி அப்ப வாழ்ந்துகிட்டு இருந்தார். அப்ப அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம், பரிசுத்தமான தேசபக்தரை பரிதவிக்க விட்ட இந்த நாடு உருப்படுமா அப்படின்னாராம். ஏன்னா யாருமே அவர் அவர் கஷ்டம்னா கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டம் சென்னை வாழ்க்கை. அவர் வந்து யாரும் பார்க்கறதுக்கோ விரும்புறக்கோ நினைச்ச அளவுக்கு யாரும் பார்க்க முடியாது, உதவி செஞ்சிட முடியாது. அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் இவங்களும் அது பெருசாக இதுதான் சமயம் சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க அத்தனை பேரும். அப்போ அதை மனம் வந்து சொன்னாராம், பரிசுத்தமான தேசபக்தரை பரிதவிக்க விட்ட இந்த நாடு உருப்படுமா அப்படின்னாராம். அதுதான் இன்னைக்கு நடக்குது. திருமண செல்வக்கேசராயமில் வார்த்தையெல்லாம் லேசாக விட மாட்டாங்க. அந்த வரகவி சுப்பிரமணிய பாரதியார் பின்னால ஒரு தடவை தற்செயலா இது இவர் சந்திச்சு 1920 1930களில் தனுஷ்கோடிக்கு போயிட்டு மதுரையில் தற்செயலாக பார்க்குறாரு. தற்செயலாக பார்க்கும்போது இப்போ ரயில்வே ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷன் ரயில் வந்து பிறப்புறதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருக்கு. ரெண்டு பேர் ரயிலில் சந்திக்கும் போது அங்கேருந்து ஐயோ இவர் பார்க்க பெரியவர் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் ஓடி வராரு. பார்த்துட்டு பார்க்கவும் அவருக்கு ஒரே சந்தோஷம், யாருக்கு வவுசிக்கு, என்னையா இந்த தெற்கு சீமை பக்கம் நீ வந்திருக்க என்ன அப்படிங்கவும் ஐயா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள ஒரு 20 ரூபாய் அவர் பையில் வைக்கிறார். 20 ரூபா அவர் வைக்கும், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எதுக்கு இது அப்படின்னாரு, நீங்கள் எழுதின 2 கட்டுரைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு தெரியல, ஆனால் இப்போ நேராக பார்த்துட்டேன், என் கையில் இருக்கிறத நீங்கள் இது அந்த 20 ரூபாயை வச்சுக்கோங்க, நீங்கள் எழுதின கட்டுரைக்கான சன்மானம் அப்படின்னாராம். இந்த 20 ரூபாய் எனக்கு 200 ரூபாய் மாதிரி அப்படின்னாராம். அப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே நேரத்தில் சரி என் பையில் ஒரு 2 கட்டுரை வச்சுருக்கேன், இந்த இதை வச்சுக்கோ, வேணா பயன்படுத்திக்கோ, இல்லைன்னா வேற எதுக்காக கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் ஏற்கனவே எழுதி வச்சுருந்தா 2 இதை கொடுத்தாராம். அவர் அந்த கட்டுரையை பார்த்துட்டு சொன்னாராம், இந்த 200 ரூபாய் எனக்கு நீங்கள் சொன்னீங்க, இந்த 2 கட்டுரை எனக்கு 2 லட்சத்துக்கு போதுமானது அப்படின்னா. அந்த கட்டுரை அவருடைய காலத்துக்கு பிறகு பாரத மணியில் வந்துச்சு. அந்த கட்டுரை இப்போ நான் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அது வெளியில் பெருசாக தெரியாது. 1930 அவர் கொடுத்த கட்டுரை பின்னால் 10 வருஷம் கழித்து அது வருது அந்த கட்டுரை. இந்த மாதிரி ஒரு வரகவி சுப்பிரமணிய பாரதிக்கும் இவருக்குமான ஒரு உறவு இருக்கு. இந்த வரகவி சுப்பிரமணிய பாரதி தான் முதன் முதலில் கப்பலோட்டிய தமிழங்கிற அந்த வேடை கொடுத்தது. அது பின்னால் மாப்போச்சி வந்து அது பெரிய அளவில் அதை கொண்டு போனார். அந்த அதை பார்க்கக்கூடிய அப்புறம் இவருக்கும் திருக்குறளுக்குமான ஒரு உறவு இருக்குல்ல, அது அபரிதமான ஒரு உறவு. ஆக்சுவலாக வஉசி வந்து முதல் அந்த கும்பிடுறதை வந்து திருவள்ளுவரத்தை ஃபஸ்ட்டு கும்பிடுவாராம், ரெண்டாவது சிவனை கும்பிடுவாராம். அந்த அளவுக்கு வந்து அவர் திருக்குறள் மேலே வந்த இது. திருக்குறளுக்கு எல்லாரும் உரை எழுதியிருக்காங்க, ஆனால் திருக்குறளுக்கு உரை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் திருக்குறள் திருவள்ளுவப்படி நெறிப்படி வாழ்ந்த ஒரே மகனாக எனக்கு தெரிஞ்சு வரணும். நீங்கள் திருக்குறளில் வந்து எழுதிடலாம், நீங்கள் உரை பண்ணிடலாம், தடிக்கி விழுந்த திருக்குறளுக்கு அத்தனை பேர் தான் உரை எழுதிருக்காங்க, ஆனால் திருக்குறள் நெறிப்படி வாழ்ந்த ஒரு ஆளை நீங்கள் காமிங்க, ரொம்ப ரேர், ரொம்ப அரிது, அரிதுனும் அரிது. கடைசி வரைக்கும், கடைசி உயிர் போகிற வரைக்கும் திருக்குறளோடைய நினைவோடையே எந்த ஒரு அவசியம். அதுக்கு 2-3 இது சொல்லலாம். 1934 திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து அவரது உரை வந்து திருக்குறள் உரை அரங்கேற்றம் பண்ணிட்டார். அந்த அரங்கேற்றம் வந்து 5 நாள் 6 நாள் நடந்தது. அந்த அரங்கேற்றத்தோட ஒவ்வொரு நாளும் என்ன பேசலான்னு சொல்லிட்டு அன்றைய நவசக்தி பத்திரிகை வந்து திருவிக்க வந்து டீடைல்டாக பதிவு பண்ணுறாரு, 5 நாள் பதிவு பண்ணுறாரு. அந்த இதில் வந்து அவர் வந்து பரிமேலக உரையில் எங்கெல்லாம் தவறு இருக்குது, எங்கெங்கெல்லாம் முன் உரைகளை இருந்து நான் மாறுபடுறேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு வித்வான் எந்திரிச்சு கேட்டாராம், பிள்ளைவால் நீங்கள் வந்து ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு தவறுக்கும் எங்களுக்கு அது அந்த ப்ரூஃப் காமிக்கணும், ஏடுகளோட இது ப்ரூஃப் காமிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாராம், பார்த்துட்டு கூட்டம் அப்படியே என்ன சொல்ல போகிறான்னு காத்துட்ருக்கான். அப்படியே சொன்னாரா, வள்ளுவர் என் முப்பாட்டன், வள்ளுவரின் வழியில் நான் வந்தவன், வள்ளுவரின் கருத்தை மாற்றுவதற்கு எனக்கு முழு அதிகாரமும் உண்டு, உரிமையும் உண்டு. அந்த கருத்தை நீ கேட்கும் ஏடுகளில்லாம் நான் காட்டணும்னா அது வந்து தேவையில்லை, நீ உட்காரு அப்படின்ட்டார்.
அப்ப இது வந்து அவரு அவரு வள்ளுவர் அவர் என்ன சொல்றாரு பாங்க, நான் அந்த வழி வந்தவன் எனக்கு என் பரம்பரை அவருடைய கருத்தை எல்லாத்தையும் மாத்துறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்றாருன்னா அதுதான் அவருடைய இது. அதை இதை பதிவு செஞ்சவர் தீபா சுப்பிரமணிய தாஸ் அஷ்டாவதான் எண்கலை வித்தகர் அவசியம் நேராக பார்த்தது அப்படி சொல்றாரு. அப்படி கேட்ட பிறகு அவர்கிட்ட யார் என்ன கேட்கறதுக்கே தயங்குனாங்களாம், ஏன்னா அவர் முரட்டு மனமாக கொஞ்சம் பேசுவார் அவர் அந்த இதை. ஏன்னா அப்பயே சொன்னாங்களா கம்பனை வா டி கேசி திருத்துற மாதிரி இவர் திருக்குறளை திருத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டாங்கண்ணா. ஒரு தடவை டி கேசி வீட்டில் இரவு தங்கியிருக்கிறார். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முதல்ல வந்து மடியின்மை அதிகாரத்தில் ஒரு குரல், அந்த குரலில் வந்து அறம்வளர்த்தநாத பிள்ளைன்னு சொல்லிட்டு அவருடைய உறவுக்காரர், அது யாருடைய உரையும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்திருக்கிறார். அவர் அந்த மடியின்மை குரலுக்கு வந்து வவுசி சொல்லியிருக்காரு, ஆனால் அவருக்கு அதுலேயும் திருப்தி இல்லையா. அப்போ மூஞ்சிரியாக்கு பார்த்து தெரிஞ்சிருச்சு, சரி என்னுடைய உரையில் உனக்கு திருப்தி இல்லை எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் ஏதோ வேறு வேலைக்காக வந்திருக்கிறார் திருநெல்வேலியில் வண்ணாரப்பேட்டையில், அவர் வீட்டில் நைட்டு தங்க இரவு 1:30 to 2 o'clock திடீர்னு அவருக்கு முழிப்பு வருது. முழிச்சு வந்து எந்திரிக்கவும் அந்த மடியின்மை குரலுக்கு அவருக்கு ஒரு உரை அந்நியார் ஒரு குதிக்குது அவர் மனசில். அது என்னென்னா விளக்கு எரியும் போது ஏதாவது ஒரு கரணை தட்டினா விளக்கு அணைஞ்சிரும், அதை வந்து தூண்டுறதுக்கு ஒரு தூண்டுதல் வேணும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து அது ஒரு கரணை எப்படி தட்டினா எப்படி விளக்கு அணைஞ்சிருமோ அது மாதிரி சோம்பல், அந்த சோம்பல் வந்துருச்சுன்னா வாழ்க்கைங்கிற இது வந்து நாசமாக போயிடும். அப்போ அந்த சோம்பல்லேருந்து இது பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதல் வேணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த குரலுக்கு வந்து இவர் எழுதிட்டு நல்லா குரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரான் டிகேசி. டிகேசி ஏதோ அந்த பித்தாகரச இது சொல்லுவாங்களே ஒரு இதில் போய் இதில் குதித்து இதாகின மாதிரி அவர் துள்ளி குதித்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி இது எழுப்பினா அவர் பயந்து போய் எந்திரிச்சிருக்கிறார் டிகேசி. என்னங்க இல்லை இந்த மாதிரி சொந்தக்கார ஒருத்தர் இது கேட்டார், எனக்கு அந்நியான சொல்ல தெரியல இந்த குரலுக்கு இந்த உரை சரியா நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. ஐயோ இந்த நேரமா அது அவர் கேட்குறாராம், மணி 2 o'clock ஏற்கு இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி கோட்டு வாங்க. அவருக்கு அவ்வளவு உற்சாகம் அந்த இதில் அவரை பார்த்துட்டு அருமையாக இருக்க இது நல்ல உரைய அப்படின்னு சொல்லுவான். அதிகாலையில் எந்திரிச்சதும் உடனே ஒரு லெட்டர் போட்டு கையோடு அனுப்பிச்சி வச்சுட்டார். அப்போ அவருக்கு அந்த திருக்குறள் மேலே உள்ள இது பற்று இருக்குல்ல அதை இது அதுதான் இதுன்னு சொல்லிட்டு அந்த டிகேசி வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆசா ஞான சம்பந்தம் குழந்தையா இருக்கும்போது தூத்துக்குடிக்கு அவள் அப்பாவோட ஆமு சரவண முதலியார் அவள் அப்பாவோட சமய சொற்பொழிவுக்காக கூப்பிட்டு போயிருக்கிறார். அந்த சமய சொற்பொழிவு கூப்பிட்டு போகும்போது அன்னைக்கு வந்து ஆசாஞ்சா வந்து இவர்கிட்ட இவர் யார் என்னன்னு தெரியல, ஆனால் அவள் அப்போ வந்து ஒரு 7 or 8 days சவரம் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்குமா, கொஞ்சம் குறுங் தாடியோட ஏதோ ஒரு அவர் பார்க்குறது என்ன அழுக்காக இருந்தார் அழு அப்படி மாதிரி சொல்கிறார். அவர் ஏதோ துண்டை போட்டு ரொம்ப அழுக்காக இருந்தார், என்னன்னு யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் தாத்தா எங்கள் அப்பாவும் அவருக்கு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கடற்கரை பக்கம் போகலாம்னு இது பண்ணேன். அப்போ தான் அவர் வந்து தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்டில் எழுதி பைக்குள்ளே வச்சாராம். ஏதாவது வீடு தெரியலனா இதை காமி அவனை கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சாரன். அவருக்கு இவர் மேலே பெரிய அந்த ஆள் இப்போ தோற்றத்தை பார்க்கவும் ஆசாஞ்சாவுக்கு இவத்த தாத்தாவுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். போயிட்டு திடீர்னு கடற்கரையில் நிற்கும் போது ஒரு ஆள் கையை கை மேலே போட்டிருக்கா பயந்துட்டார் சின்ன பையன்ல, யாரு எப்படி இங்கே உள்ளக்குள்ள வந்து அப்படியே பட பட படம் பயந்துருக்கிறாரு. பயந்து இல்லை எனக்கு தெரியல நான் வந்து ஒரு இங்கே எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அப்பாவோட வந்திருக்கேன் அப்படிங்கவும் அப்புறம் தான் அந்த துண்டுச்சீட்டை எடுத்து காமிச்சிருக்காரு. அது பெரியவர் வவுசியோட கையெழுத்த பார்க்கவே பெரியவர் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீயே அப்படின்னு தெரிஞ்சுட்டு கடலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு போய் கடலில் வந்து பாதி தூரத்துக்கு கூப்பிட்டு போய் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டாரன். இவர் பெரியவர் வீட்டுக்கு வந்த பையன் ஐயாவுக்கு வந்து இது பிடிக்கும் அந்த கடையில் போய் இந்த சேவை வாங்கி இவரையும் போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் எப்போ பின்னால் அப்போ அவர் மேலே அந்த ஊர் மக்கள் எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்காங்கங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. அப்போ அன்னைக்கு இரவு வந்து ராப்பி சேது பிள்ளை பேச வேண்டியது, ராப்பி சேது பிள்ளைக்கு முன்னால் யாரை பேச வைக்கிறது பின்னால் யாரை பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல வந்து ராப்பி சேது பிள்ளையை பேச வைப்போம் அப்படின்றாங்க. அப்போ இவர் சுல்லான் மாதிரி இருந்துக்கிட்டு ஆசாஞ்சா ஏன் நான் பேசக்கூடாது நான் தான் முதல்ல பேசுவேன்
என் பேரை முதல்ல போடுங்க அப்படின்றாங்க. அப்போ கூட உள்ள பெரியவங்களாம் சொல்றாங்க, இப்பா இது பெரிய சபை, நீ வாட்டி இதெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்றாரு. ஆனால் அவுசிக்கு என்னன்னா, சின்ன பையன் இவ்வளோ ஆர்வப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அவர் பேசின பிறகு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவரையும் அதில் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் ராப்பி சேதுப்பிள்ளை பேசி முடிக்கும்போதே நைட்டு அவங்க கூட்டம் ஆரம்பிக்க நைட்டு 11 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. அது எல்லாம் பாதி நேரம் தூங்கிடுவாங்க. இவர் நல்லா தூங்கிட்டார், ஆசாஞ்சா நல்லா குரட்டை போட்டு தூங்குறாரு. அப்புறம் ராப்பி சேதுப்பிள்ளை பேசி முடித்ததும் இவர் எழுப்பி பாவுசித்தா மடியில் உட்கார வச்சு கண்ணை தொடச்சி விட்டு பேசுப்பா அப்படின்னு சொல்லுவோம். நின்று அப்படி தூக்கி வச்சு அந்த பாக்கியம் வந்து ஆசாஞ்சாவுக்கு கிடைச்சிருக்கு. அது ஆசாஞ்சா ரொம்ப பெருமிதமாக அதை சொல்கிறார், அந்த அவரோட உள்ள அந்த ஒரு இதை. அதே மாதிரி இந்த சூசு அருணகிரி, அவர் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஆள், சூசு அருணகிரிம்பாங்க. அவர் வந்து பவானந்தம் பிள்ளை அப்போ வந்து தமிழ் சங்க நூல்களெல்லாம் சில நூலை வந்து பதிப்பிச்சு வெளியிட்டு இருந்தார். அதுக்கு தொல்காப்பிய சுவடிகளெல்லாம் போய் பார்த்துட்டு வருகிறத அப்போ வஉசி வீட்டில் எல்லா தொல்காப்பிய சுவடிகளும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ பவானந்தம் பிள்ளைக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ சூசு அருணகிரி வந்து வஉசி வீட்டுக்கு போய் அந்த சுவடியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் பவானந்தம் பிள்ளை வந்து சூப்பரண்டா போலீஸு, அந்த காலத்தில் காவல்துறையில் பெரிய அதிகாரி. அவருக்கு இவங்க ஒழுங்காக வேலை செய்கிறானா செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக புத்தி, போலீஸுங்கிறதுக்கு இருக்கும்ல அந்த சந்தேக புத்தி, அந்த சந்தேக புத்தி இருக்கிறதுனால வீட்டில் போய் பார்த்துட்டு வர சொல்கிறாரு. அப்போ போய் வஉசிக்கு என்னென்னா, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வேவு பார்க்கறது, ஏன்னா அவர் ஏற்கனவே வேவு பார்த்து அதில் வந்து அவருக்கு அவங்க இந்த அதிகாரத்தை வார்த்தை பார்த்தாலும் எரிச்சலாகுவார். ஆனால் இவரை வந்து வேவு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சூசு அருணகிரியை கூப்பிட்டு சொன்னாராம், சுரகுலத்தூர் அருணகிரியா, அந்த காலத்தில் பெரும்பர் நாவல் இருந்தவர், அண்ணாத்துறைக்கு அவர் தான் சீன், அண்ணாத்துறைக்கு அவர் தான் குரு அந்த சூசு அருணகிரி. அந்த வஉசி சொன்னாராம், கூப்பிட்டு சொன்னாராம் அருணகிரிட்ட, பாரு நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, நீ வேலை செய்கிறியா வேலை செய்யலையான்னு சொல்லிட்டு உங்கள் ஆள் ஆள் விட்டு வேவு பார்க்குறான் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டார். போட்டு கொடுக்கவும் வஉசி அருணகிரிக்கு கோபம் வந்துருச்சு, நேராக போனாரான், உன் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்ன என்ன வேவு பார்க்குறியா அப்படின்ட்டாரான். இதுதான், ஏன்னா வஉசிக்கு அந்த இது இருக்குல்ல, ஏற்கனவே இவங்க வேவு பார்க்குற அந்த இதனுடைய, அதனால நீ எவ்வளோ பெரிய அதிகாரி, ஆனால் நம்பி நீ வேலை கொடுத்துட்ட, அது அது கருத்து எதுக்கு நீ வேவு பார்க்குற அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி வஉசி வந்து ராப்பி சேதுப்பிள்ளையோட எழுத்துல வந்து கொஞ்சம் மயங்கியிருக்கிறாரு. யாருக்கிட்டே போய் சொல்லியிருக்கிறாரு, ராப்பி சேதுப்பிள்ளை மாதிரி ஆட்கள்லாம் வந்த பிறகு இனிமேல் தமிழ் வாழும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ராப்பி சேதுப்பிள்ளைகிட்ட போய் சொல்லியிருக்காரு, ராப்பி சேதுப்பிள்ளைக்கு எப்படியாவது ஐயாவை போய் பார்த்துடணும், வஉசி ஐயாவை போய் பார்த்துடணும் சொல்லிட்டு அவருக்கு ஒரே இது. ஆனால் அதே மாதிரி நேராக வந்துட்டார், வந்து 1920 பெரம்பூரில், அது அப்போ பெரம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனங்காடு முள்ளுக்காடுமா இருக்கும் அப்போ, ஏன்னா குறைஞ்ச குடகுழியில் அப்போ பெரிய வீடு அவருக்கு கிடச்சிருக்கு. அவருக்கு குறைஞ்ச குடகுலையில் அது அந்த வீடு பக்கத்தில் சுடுகாடு இருந்திருக்க மாதிரி அவருடைய லெட்ரு மூலமாக தெரிய வருது. அவரே சொல்கிறாரு, சில நேரங்களில் பிணம் எரிக்கும்போது தகனம் செய்யும்போது கெட்ட துர்வாசனை வருகிறது அப்படின்னா பார்த்துங்க எந்த மாதிரி இடத்துல அவர் இருந்திருக்காருன்னா, குறைஞ்ச குடகுலியில் அந்த வீடு கிடைச்சிருக்க மாதிரியான இடம், அதில் ராப்பி சேதுப்பிள்ளை வந்து போகிறார், போய் பார்க்க போகிறாரு. பார்த்து அவரே சொல்கிறார், ஓடி அது ஒளிஞ்சு ஒளிஞ்சு பனங்காட்டு வழியாக போய் பார்த்து பார்க்க போயினேன், அவருக்கு ஒரே சந்தோஷம் என்னை பார்த்ததில். ஆனால் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பக்கத்தில் முள்ளுக்காடு வழியாக ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு போகும்போது சொன்னேன், தம்பி இனிமேல் என்னை வந்து பார்க்க வராத, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் என்னை பார்க்க வர ஒற்றர்கள் பார்த்தானா, எப்பயுமே அவர் வீட்டில் சிஐடி சுற்றிட்டே இருப்பாங்க, ஒற்றர்கள் பார்த்துட்டானா உன் வேலை கெட்டு போயிடும், நான் அதனால தான் யாரையும் நான் என்கேஜ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டாங்களாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலை ஒரு மனிதர் ஒரு பக்கம் தொல்காப்பியம், ஒரு பக்கம் திருக்குறள் ஆராய்ச்சி, ஒரு பக்கம் இப்போ பத்திரிகைகளுக்கு எழுதுறது எப்படி சாத்தியமாயிருக்கும், அவருக்குள்ள தமிழ் அந்த தாகம் இருக்குல்ல, முன்பாதி ஃபுல்லாக அரசியலுக்குன்னு செலவழித்தார், அரசியலுக்கு செலவழித்து அரசியலுக்கு அதுக்காக சிறைக்குள்ளே போய் வெளியில் வரும்போது அவரை வரவேற்பதற்கு ஒரு தமிழன் கூட போகவில்லை, ஒரு தமிழன் கூட அவரை வரவேற்பதற்கு போகவில்லை. அப்போ ஒன்று சொல்லுவாங்க, சுய தன்மானம் உள்ளவன் சிறை புகுந்தால் வெளியே வரும்பொழுது ஒன்று ஞானியாக வருவான், இல்லை என்றால்
மிருகப்பிராயமாக வெளியே வருவான்னு சொல்லுவாங்க. இவர் வெளியில வரும்போது தமிழ் அறிந்த ஞானியாத்த வர அந்த அதை ராபி சேதுப்பில் நல்லா சொல்லியிருப்பார். அவருடைய சிறை துயரத்தை சொல்லும்போது, சிக்கிலத்தை துயரை மாற்றியது என் செந்தமிழ் என்றோ, கல்லுடத்தை துயரை மாற்றியது என் கண்ணி தமிழ் என்றோ, தொல்காப்பியத்தை படித்து படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன், என் இந்நிலையை படித்து படித்து என் இன்னல்களையெல்லாம் மறந்தேன் அப்படின்னு வௌசி சொல்கிறார். அவருக்கு ஃபுல்லாக அந்த தமிழ், அந்த அவருக்கு பட்ட அந்த பாடுகள், சிறையில் பட்ட பாடுகளை ஃபுல்லாக ஆற்றுப்படுத்துறதுக்கு வந்து ஓ அதுவும் சொல்கிறார். ஒரு பாசாபிமானமும் தேசாபிமானமும் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உடையது தான். இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, வாவு பாரதி வந்து எவ்வளோ பெரிய அவருக்கு நண்பர், மாமா மாமா மாமான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பாரதி தமிழில் எழுத்துக்குறைன்னு சொல்லிட்டார். தமிழில் சில எழுத்துக்குறை இருக்குது, அந்த எழுத்துக்குறையை வந்து சமஸ்கிருதத்தில் சில சொற்களை நாம் வந்து மேற்கொள்ளலாம் கையாளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நக்கீரராக சீர்றாரு தமிழில் என்ன குறை கண்டீர் அப்படின்ட்டு. நமது நண்பர் அவர்கள்னு எழுதுறாரு, நமது நண்பர் அவர்கள் அப்படின்னு எழுதுறாரு மாமா மாமான்னு சொன்னவரை. ஏன்னா தமிழ் வந்து சொல்கிறது ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாரு, ஏன் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டுமே தமிழில் குறை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேறு வைக்கிறாரு. சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் தமிழில் குறை சொல்கிறாங்க அப்படின்னா, நீ முதல்ல என்னுடைய மொழி ஒரு உழவனுக்கோ ஒரு காட்டில் வேலை செய்கிறவனுக்கோ புரிஞ்சால் போதும், அதனால நீ வந்து இந்த முதல்ல உங்கள் மொழியை சீர்திருத்தம் பண்ணுங்க, அப்புறம் எங்கள் மொழிக்கு வாங்க. ஏன்னா அவர் அரவிந்தர் சொன்னதுனால அதை சொல்கிறாரு. ஆனால் இவருடைய சீற்றத்தை கண்டு பாரதி வந்து அதுக்கு மேலே அதை வந்து தொடராமல் அப்படியே அந்த இதை மெயின்டைன் பண்ணுறாரு. அதுதான் பாரதிக்கும் அவருக்குமான ஒரு இது. அப்போ தமிழ் அப்படிங்கும்போது ஒரு குறை அப்படி சொல்றதுவே அவரால் தாங்க முடியல அப்படின்ற ஒரு இதுல, அது அவருடைய அந்த தமிழ் அபிமானம் அந்த இது அப்படி மாதிரி நமக்கு பார்க்க முடியுது. அதனால தான் நீங்க பாரதி வரியில சொன்னா, பாரதி இவரைத்தான் தமிழகத்தின் மன்னன் அப்படி சொன்னார். வேற அவர் யாருமே சொல்லலை. பாரதி ஒரு வார்த்தை சொன்னால சாதாரணம் இல்லை. இப்படி பிரிட்டிஷ் அரசு ஆளும்போது தமிழகத்தின் மன்னன் என்ன மீண்டு வருவான், கேளாத கதை விரைவில் கேட்பா கேண்மை கோவின் சொன்னாரு. அவர் சொன்ன அந்த தமிழகத்தின் மன்னன், ஆனால் அது பழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இவர் சொன்னார் பாரதிதாசன், அவர் விடியா விடுதலை விடுவது என்னால் ஒரு கவிதையில் எழுதியிருப்பார். அதில் தமிழகத்தில் உள்ள தலைவர்களுக்குள்ள வரிசைப்படுத்துறாரு. அந்த வைப்பு முறையில் வந்து முதல் வைப்பு பேர் வந்து வவுசி வச்சுப்பார். வவுசிக்கு முதன்மையான இடத்தை கொடுத்த மற்ற தலைவர் அப்படியே கொண்டு வர்றார்னா அவர் இதுதான் வவுசி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது தெரியும் அந்த இதை. அதே மாதிரி நம்ம ஒப்பிலா செந்தமிழ் செல்வன் சொல்லிட்டு நம்ம கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை, கை நோவ கால் நோவ கல்லுடைத்து செக்கிழத்து மீசுகுந்து ஊக்கமிடாது நின்ற சிதம்பரம் அன்று சிறை சென்றிலனில் இன்று சுதந்திரம் காண்பாயோ சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் நல்ல கவிதை ஒன்று அவருக்காக எழுதினார் அந்த இது. இந்த வகையில் இந்த மாதிரி வெவ்வேறு தமிழ் ஆளுமை, இப்போ அவர் கப்பல் ஆரம்பித்த கட்டத்தில் செந்தமிழ் பத்திரிக்கையில் வந்து பண்டைய தமிழ் தொழில் முறைகள்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கட்டுரை ஒன்று நம்ம மு ராகவையங்கர் எழுதினார், மிகச்சரியாக எழுதினார். அப்போ வந்து தாதாபாய் நவரோஜி மகாதேவ கோவிந்த ராணடே இவங்க எல்லாருமே வந்து அந்த தொழிலை எப்படிலாம் அழிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த தொழிலை மீட்டுருவாக்கம் பண்ணுறது தான் அவர் கப்பலை விட்டது. அந்த சமயத்தில் ராகவையங்கர் எழுதுறதுக்கு ராகவையங்கருக்கு ஒரு பிரமாதமான ஒரு கவிதை வடிவில் எழுதுறாரு. இந்த வந்து அழிஞ்சு போன தொழிலை மீட்டெடுத்து செயல் வடிவில் நீங்கள் கொடுத்ததுக்கு என்னோட ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வடிவில் எழுதியிருப்பார். அதே மாதிரி பாண்டித்துரைத்தேவர், பாண்டித்துரைத்தேவர் மாதிரி ஒரு மகா ஆளுமை இவருக்கு. அதாவது கப்பல் வந்து கிட்டத்தட்ட ஒளிஞ்சு அழிய போதும் தெரியுது, மூழ்க போதும் தெரிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 100,000 கொடுத்தவர் வந்து பாண்டித்துரைத்தேவர். அவர் அதாவது 1910 டிசம்பர் 4 கப்பல் வந்து முடக்கியாச்சு, அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிட்டாங்க. அது அந்த இதுலேருந்து 2 வாரத்துலேருந்து அந்த அதிர்ச்சி தாங்காமல் பாண்டித்துரைத்தேவர் இறந்து போயிரு. அதே மாதிரி மாண்டியம் சீனிவாசாச்சாரிய ஃபேமிலி 300,000 அதில் இறந்தாங்க. ராகவையங்கார் கூட அதில் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினார். மூரா கந்தசாமி கேவிராயர் விவேகபாணன் பத்திரிகையாளர் இவருக்காக ஊரெல்லாம் போய் அலைஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் விற்றார் சுரேஷ் கப்பல் கம்பெனிக்கு. இந்த மாதிரி தமிழ் ஆளுமைகள்
ஒரு கட்டத்துல இவருக்கு வந்து அந்த தமிழும் தமிழறிஞர்களும் தமிழ் ஆளுமைகளும் அந்த உறவு இருக்குல்ல, அது இவருக்கு வந்து தன்னுடைய துயரத்தை ஆட்டுப்படுத்துவதற்கு மருந்து தடவுன மாதிரி, மயில் இறகு வாழ வரண மாதிரி, அந்த தமிழ் இல்லைன்னா அந்த மனுஷன் மிருகப்பிராயம் ஆயிருப்பாரோ என்னமோ தெரியல. அவரை அந்த நிலையிலிருந்து தன் ஆற்றுப்படுத்தினக்கு தமிழும் தமிழ் ஆளுமைகளும் இருந்தாங்கிறது தான் அதில் இது. இந்த அளவில் இந்த உரையை சிற்றுரையை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அருள்மொழி அம்மாவுக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நல்லதொரு ஆய்வுரை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் உடனான கலந்துரையாடலுக்கான நேரம். வினாக்கள் ஐயப்பாடுகள் ஏதேனும் இருந்தால் ஐயாவிடம் கேட்கலாம். கலந்துரையாடலுக்கான நேரம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னோட பேர் முனைவர் சுந்தரபாண்டியன், மதுரை மீனாட்சி அரசு கல்லூரியில கெஸ்ட் லெக்சரா இருக்கீங்க. என்னோட உரையும் சிற்றுரை என்று சொல்ல முடியாது. அரை மணி நேரம் பேசினாலும் கூட வாவூசியை பற்றி பதிவிடப்படாத தெரிந்து கொள்ளாத பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. குறிப்பாக நம்ம வாவூசியை பற்றி சொல்லும் போது இந்த செக்கிழுத்த செம்மல் அந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அவரை வந்து நம்ம நிறுத்திடுறோம். ஆனா அவருடைய இந்த தமிழ் ஆளுமைகளும் தமிழ் ஆளுமைகளோடு அவர் கொண்டிருந்த அந்த பயணத்தையும் பார்க்கும்போது இவ்வளவு வியப்பாக இருக்கிறது. நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒருவரை பார்க்கும்போது அவருடைய அந்த வரலாற்றை முழுமையாக பார்க்கிற பொழுது அவர்களுடைய அந்த ஆளுமையை தாண்டி அவர்களுடைய அந்த பயணத்தினுடைய ஒரு சிறப்பையும், அது மட்டுமல்லாது அவர்கள் அந்த பயணத்தில் ஏற்படுத்துகிற அந்த சிரமங்களும் பார்க்கும்போது ஒரு தமிழாசிரியராக நாம் இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது, அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ் உலகத்திற்கு அவர்கள் செய்த தொண்டு அப்படிங்கிறது இளம் தலைமுறைக்கு தெரியாம போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால இன்னும் இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கல்லூரிகள்ல மாணவர்கள்ட்ட பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவாவை உங்களுடைய உரை எனக்கு தனிப்பட்ட முறையில ஏற்படுத்தியிருக்கு. வஉசியை பற்றி சில புத்தகங்கள் நான் வைத்திருந்தாலும் கூட அதை இன்னும் அத ஆழமாக அது வாசிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கடந்து போய்விட்டேன். ஆனால் உங்களுடைய அந்த சோழவந்தன் அரசன் சண்முகனார்ல தொடங்கி அவருடைய அந்த தமிழ் ஆளுமைகளோடு அவர் ஏற்படுத்தி கொண்ட அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறது ஒரு வியப்பறிக்கக்கூடியதாகவும் நாம் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையே என்கிற ஒரு கூச்சமும் எனக்குள்ளே ஏற்படுகிறது. அதனால இந்த உரை என்பது மிகச் சிறந்த உரையாகும். ஆவண அதாவது தெரிந்து இதுவரைக்கும் வெளியில சொல்லப்படாத பல விஷயங்களையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இணைப்பு என்பது ஒரு 8:05 தான் என்னோட மற்றொரு புலனை குழுவில் ஒருத்தர் பதிவிட்டு இருந்தாங்க, உடனே நான் இதுல இணைந்தேன். அதனால இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அரசன் சென்மனார் வந்து அவருடைய மீனாட்சியம்மை சந்த திருவடி மாலைன்னு ஒரு நூல் உண்டு. அந்த நூல் வந்து மீனாட்சி அம்மனுக்கு ஒரு துதி நூல் மாதிரி தான் அவர் எழுதியிருந்தார். ஆனால் அதுக்குள்ள நம்ம நாட்டில் இப்போ ஆங்கிலேயர்களால் இது பண்ண சுரண்டல் இருக்குல்ல, அந்த சுரண்டலை ரொம்ப சப்ளா அதில் எழுதியிருப்பார். சைனாக்காரன் வரான், இவங்க வராங்க, ஒரு ஊசியை வந்து 100 பொண்ணுன்னு விற்கிறாங்க, இப்படிலாம் எழுதியிருப்பார். அப்போ அரசன் சண்முகனாருடைய நூல் வந்து சுதேசிய சிந்தனை ஊற்றுற மாதிரியான ஒரு விஷயம்னா இவங்களுக்கு இதான நடத்தேன். அவர் வந்தே மாதரத்தை வந்து 13 நாளைக்கு 13 உரையை வந்து பாரதிக்கு எழுதி கொடுத்தாரு அந்த இதை. அப்போ இவங்களுடைய அந்த தமிழ் சார்ந்த உறவு வந்து தேசபக்தியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சிவஞான யோகி, நம்ம அரசன் சென்மனார் இவங்களோட நட்பு வந்து பாரதி வாவுசிக்கலாம் அது வேற மாதிரி அன்றைக்குள்ள வேலை செஞ்சுருக்குங்கிறத தமிழ் ஆளுமையில் புரிஞ்சுக்கணும். நன்றிங்க. அதே மாதிரி இந்த சோழவந்த மதுரை பக்கத்துல இருக்கிற சோழவந்தான்ல இருந்து ஒரு நண்பர் தியாகராச கல்லூரியில படிக்கும் போது என்னுடைய வகுப்பு தோழரா இருந்தாரு. அவரு நிறைய வகுப்பு அறைகள்ல பேசும்போது அவரை பற்றி சோழவந்தா சமூகம் அரசன் சமூகத்தை பற்றி இன்னும் வெளிவரப்படாத விஷயங்கள்லாம் இருக்கு, அதை பத்திலாம் பண்ணணும்னு சொல்லி இருந்தாரு. நாங்க அந்த அங்க ஒரு பள்ளிக்கூடமும் இயங்குது சோழவந்தான் அவருடைய பெயர்ல. அங்க போய் பார்க்கும்போது நமக்கே அந்த இடத்தை அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு நமக்கு ஒரு வியப்பாகும். இவ்வளவு பெரிய அந்த லெஜன்ஸோட வாழ்ந்த அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிடைச்சது.
அதே போல கலைமாமணி ஞானசம்பந்தன் ஐயா ஐயா வகுப்பறைகளை சொல்லும் போதும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காரு வகுப்பறைகள்ல. அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த உரை. இதை நடத்தக்கூடிய அம்மா அவர்கள் வந்து வாரம் போரும் நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த இதுல, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அதனால ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இது அமைந்திருக்கிறது. அதனால இது ஏற்பாட்டாளருக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஆய்வாளர்கள் மாணவர்கள் கேள்வி கேட்கணும் கேட்கலாம் சார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செய்தியா ஒரு திருமணம் செல்வ கேசவ முதலியார் வந்து திட்டுறது தனிப்பட்ட முறையில வாவுசி எங்கேயாவது ஒரு ஆவணத்துல அப்படி ஏதாவது குறிப்பிட்டு அப்படி எழுதியிருக்கிறாரா சார்? இது வரகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னதை வந்து பின்னால கல்கி பத்திரிகையில இது பதிவாயிருக்கு. ஒரு ஆபி சேது பிள்ளையே சொல்றீங்க, அவர்கிட்ட ஒரு மயக்கம் இருக்குன்னு. அவர் வந்து யாராரு புதுசா எழுத வராங்களோ யாராரு நல்லா பேசுறாங்களோ அவங்க எப்பயுமே தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துற ஒரு குணம் அவர்கிட்ட இருந்திருக்கு. ராபி சேது பிள்ளை மட்டும் இல்ல, பல பேர் அந்த மாதிரி அவரு பண்றாரு, உற்சாகப்படுத்துறாரு. தமிழ் படிக்காத ஆட்கள்லாம் தமிழ் படிக்க வச்சு தூண்டிலாம் எஸ் என் சோமியாஜூலு ரொம்ப மிக முக்கியமான தேசபக்தர். அவர்லாம் தமிழ் பக்கமே வாடையே இல்லாத ஒரு ஆள். அவருக்கு ஒரு தடவை உடம்புக்கு முடியாமல் போயிருந்தே கிட்டத்தட்ட நாள் குறிச்சுறாங்க. சித்த வைத்தியர் வந்து அந்த நாள் குறித்து இதாகிறப்போது அப்போதான் இவர் போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்போது தினமும் அவரை போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து அந்த புறநானூறு உள்ள போர் வீரத்தை இதை பற்றி தொடர்ந்து ஒரு மாதிரி லெக்சர் மாதிரி எடுத்துருக்கிறாரு. அது சோமியாஜூலி சொன்னார், போன உயிரெல்லாம் எனக்கு புறநானூற்று மூலமாக வந்ததுக்கு காரணமே வாவுசி தான், அதுக்கு தான் சங்க இலக்கியத்தை தேடி தேடி படித்தேன் அப்படின்றாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த தமிழ் அந்த இதை வந்து எல்லா டயத்துலையும் அதை பயன்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து இது பண்ணுறது சோமியாஜூலி தன்னோட இதில் எழுதுறாரு. அந்த தமிழுக்கு ஆர்வத்து காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நன்றிங்க சார், ரொம்ப நல்ல தகவல் பதிவு. பேராசிரியர்கள் மாணவர்கள் வேற ஏதேனும் கேள்வி இருந்தா கேட்கலாம். நிறைவு செஞ்சிருமா நன்றியுரை சொல்லிட்டு? தும்பை ஆய்வுக்களம் நிகழ்வு நிகழ்த்திட அனுமதி அளித்து ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற எம் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை மற்றும் சிறப்பு விருந்தினர் குறித்தான அறிமுக உரை ஆற்றி சிறப்பித்த முதுகலை தமிழ்துறை தலைவர் அருள்மொழியம்மா அவர்களுக்கு நன்றி. பாமர தமிழ் பேச்சு, வவுசியின் தமிழ் ஆர்வம், ஆய்வு சிறப்பு, உரை சிறப்பு, அவரது மேடை பேச்சு, பல்வேறு தமிழ் ஆளுமைகள் உடனான வவுசியின் பங்களிப்பு, வவுசியும் திருக்குறளும், திருக்குறள் நெறிப்படி வாழ்ந்த தமிழ் ஞானி என வவுசி குறித்தான வவுசியும் தமிழ் ஆளுமைகளும் என்னும் தலைப்பில் நல்லதொரு ஆய்வுரை வழங்கி சிறப்பித்த சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவன ஆய்வாளர் நூலகர் திரு ரங்கையா முருகன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் கலந்துரையாடி சிறப்பித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்வில் இணைந்திருக்கின்ற தமிழ்துறை தலைவர்கள், இருபால் பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்கள், முதுகலை மாணவர்கள், உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. அறிவை விரிவு செய்யும் உன்னதமான தேடலே ஆய்வு. மீண்டும் நல்லதொரு ஆய்வுரையோடு தும்பை நிகழ்வு 161 சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஓகே மேடம், நன்றி மேடம்.